வணக்கம் இது பீப்பிள் இங்கிலி சீரீஸ் இந்த வீடியோவில் டென் டு அண்ட் பி ப்ரோன் டூ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே டென்ட் அண்ட் டென் டூ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பட் இந்த வீடியோவில் நம்ம இன்னுமே டீட்டெயில்டாக நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு டென் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக இவங்க இப்படி தான் நேச்சுரலாக இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இப்படி தான் இவங்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்கும் இதுதான் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து டென் டூ யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஜென்ரலான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க அவங்க பெற்றோருக்கு பயப்படுறப்ப பொய் சொல்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து நேச்சுரல் டெண்டன்சி குழந்தைங்கனால இப்படி தான் இருப்பாங்க பயப்படுறதுனால தான் அவங்க வந்து பொய் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம சொல்றோம் கிட்ஸ் ஆஃப் தேர் பேரன்ட்ஸ் கிட்ஸ் ஆஃப் தெர் பேரன்ட்ஸ் இப்போ அதே மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்போ பொதுவாவே மக்கள் குளிர்காலத்துல கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க பீப்புள் டென் டு ஈட் மோர் இன் வின்டர் பீப்புள் டென் டு ஈட் மோர் இன் வின்டர் இப்போ ஜென்ரலா நம்ம சொன்னோம் தனிப்பட்ட நபர்களை பத்தி நம்ம பேசுவோம் இல்லையா அவ எப்பவுமே பாத்தீங்களான்னா கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணுவா எல்லாத்த பத்தியும் அவ அதிகமாக திங்க் பண்ணுவா ஷி டென்ஸ் டு ஓவர் திங்க் திங்ஸ் ஷி டென்ஸ் டு ஓவர் திங்க் திங்ஸ் இப்போ நம்ம வந்து ஜென்ரலான விஷயங்கள் அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ ஹீ ஷி இட் இதுக்கெல்லாம் நம்ம எஸ் யுசிப்போம் அப்படின்றதுனால ஷி டென்ஸ் டு ஓவர் திங்க் திங்ஸ் அவர் எப்பவுமே பார்த்தீங்களானா எல்லாமே அவர் நினச்சபடி நடக்கணும்னு நினைப்பார் ஏதாவது அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் ஹி டென்ஸ் லூஸ் இஸ் டெம்பர் வென் திங்ஸ் டோன்ட் கோ ஹிஸ் வே he tends to lose his temper when things don't go his way. இப்போ நாம சில நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். பொதுவா இது வந்து உங்களுடைய இயல்பு இல்லை இவங்க இயல்பாவே இத செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்றப்போ நாம வந்து பொதுவா don't tend to, doesn't tend to இப்படி யூஸ் பண்றது இல்ல. tend not to இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி செய்யக்கூடாதா டோன்ட் டென்டூன் யூஸ் பண்ணக்கூடாதா டசன் டென்டூன் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது கிராமட்டிக்கலி தப்பு இல்லை பட் நேச்சுரலாக மக்கள் அப்படி பேசுறது இல்லை யூஸ் பண்றதில்ல நம்ம வந்து டென் ஆட்டும் தான் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்றோம் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதை வச்சு பார்க்கலாம் அவள் வந்து காரமான உணவை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அதுதான் அவளுடைய இயல்பு அப்படின்றப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஷி டென்ஸ் டூ ஈட் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் பட் நான் வந்து காரமான உணவெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது எனக்கு பிடிக்கும் அது ரொம்ப காரணம் எப்பா எனக்குலாம் நாக்கெல்லாம் எரியும்பா நான் சாப்பிட மாட்டேன் ஸோ இது என்னோட இயல்பு அப்படின்னு நான் சொல்றேன் நெகட்டிவாக சொல்றேன் ஐ டென் நாட் டு ஈட் ஸ்பைசி ஃபுட் ஐ டென் நாட் டு ஈட் ஸ்பைசி ஃபுட் எங்க அப்பா யூஸ்வலாகவே ரொம்ப எமோஷன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டார் பாசம்லாம் இருக்கும் அவருக்கு மனசுல பட் அதை வந்து அவர் வெளிப்படுத்திக்க மாட்டார் மை டேட் டென்ஸ் நாட் டு ஷோ மச் எமோஷன் ஸோ மை டேட் டென்ஸ் தான்

நான் யூஷுவலாகவே இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்பவே மாட்டேன் எனக்கு எதாவது ஆதாரமா இது உண்மைதான்னு நான் நம்புற மாதிரி ஏதாவது பார்த்தாலும் இல்லையா நான் வந்து ரூமர்ஸை நம்ப மாட்டேன் ஐ டென் நாட் டு பிலீவ் ரூமர்ஸ் அண்டில் ஐ சி சம் ஆக்சுவல்ஸ் ஐ டென் நாட் ரூமர்ஸ் அண்டில் ஐ சி சம் ஆக்சுவல்ஸ் இப்போ நம்ம நிறைய நெகட்டிவ் சென்டென்சஸும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து பி ப்ரோன் டூ இந்த பி ப்ரோன் டூ அப்படின்றது என்னன்னா நிஜமாவே நேச்சுரலாவே இயல்பாவே இவங்க இதை செய்வாங்க எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா டென் டூக்கு சில சமயங்கள்ல நம்ம வந்து இயல்பாவே இவனுக்கு இந்த மாதிரியான உடல்வாகு இவனுக்கு வந்து சீக்கிரம் சளி பிடிச்சிடும் டக்கு டக்குன்னு இவனுக்கு வந்து கோவம் வந்துடும் அந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள் இவங்க வந்து இவங்களுக்கு அதிகமா சன்லைட் இருந்தாலே இவங்களுக்கு தலைவலி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்மளை பாதிக்கக்கூடிய நெகட்டிவான சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா இதுக்கு தான் நம்ம வந்து பி ப்ரோன் டூ அப்படின்னு வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ பி ப்ரோன் டூ அப்படின்ற இடத்துல நம்ம வந்து டென் டூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது அதுக்கு நம்ம டென் டூ யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்கும் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பி ப்ரோன் டூ அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நேச்சுரலாகவே நமக்கு இப்படி ஆகிடும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு வந்து யூஷுவலாகவே பிரைட் லைட் அப்படின்னாலே எனக்கு வந்து தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லணுமானா நம்ம வந்து இதை ஐ அம் ப்ரோன் டு ஹெடேக்ஸ் எக்ஸ் அண்ட் பிரைட் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இதை வந்து பி ப்ரோன் டு வச்சு சொன்னோம் இப்போ இதே டென் டு வச்சு சொல்றதா இருந்தா ஐ டென் டு கெட் ஹெட் எக்ஸ் அண்ட் பிரைட் லைட் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டுக்கும் உள்ள ஸ்ட்ரக்சர்ல உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க இது வந்து ஐ ஆம்னு இருக்கு இங்க வெறுமனே ஐ தான் ஏன்னா இந்த டென் டு வந்து வேர்பு ஸோ ஐ ஆம் ப்ரோன் டு பக்கத்துல பாத்தீங்களா நம்ம எப்பவுமே நவுன் யூஸ் பண்ணுவோம்

சில பேருக்கு பார்த்தீங்களானா சம்மர் வந்தாலே வேக்குரு வந்துடும் அவங்களுடைய உடல் வாகு அப்படி சம் பீப்புள் ஆர் ப்ரோன் டு கெட்டிங் சன் பேர்ன்ஸ் ஜூரிங் சம்மர் டூ பக்கத்துல ஏன் கெட்டிங்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க இந்த இடத்துல வந்து பி ப்ரோன் டூ அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ் இது பக்கத்துல நமக்கு நவுன் தான் வரணும்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதனால நம்ம வந்து ஜெரன் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றோம் கெட்டுன்னு இருக்கு வேர்பு அதை போட முடியாது அப்போ நம்ம அதை ஜெரன் ஃபார்ம்ல கெட்டிங் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்

அது என்ன கோல்ஸ் ஹெடேக்ஸ் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க வலிகள் சளிகள் அப்படி எல்லாமா இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அடிக்கடி தலைவலி வரும் அந்த மாதிரிலாம் சொல்றப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றது வழக்கம் ஸோ ஷி இஸ் ப்ரோன் டு கோல்ஸ் ஃப்ரம் டஸ்ட் ஷி டென்ஸ் டு கேட்ச் கோல்ஸ் ஃப்ரம் டஸ்ட் இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ பாத்தீங்களா நம்ம நிறைய பிரசன்டென்ஸ்லேயே சொன்னோம் ஏன்னா எப்பவுமே இது வந்து வழக்கமா அவங்களுடைய இயல்பு அப்படிதான் அப்படின்னப்போ நம்ம வந்து பிரசனஸ்ல சொல்லுவோம் அப்போ இதை வந்து பாசன்ஸை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு டவுட்ஸ் வரும் இல்லையா அதனால நம்ம வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ பழசு முன்னாடி பார்த்தீங்களா நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறப்ப அவ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லுவா எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லுவா ஸோ ஷி வாஸ் ப்ரோன் டு எக்ஸாஜுரேஷன் ஏன்னா டூ பக்கத்துல நம்ம வந்து இந்த இடத்துல நவுன் சொன்னோம் ஸோ எக்ஸாஜுரேட் அதோட நவுன் ஃபார்ம் எக்ஸாஜுரேஷன்

இடங்களுக்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு துணி இருக்கு இந்த மெட்டீரியலே எப்படின்னா சீக்கிரம் எழுத்து போயிடும் இதை வந்து நீங்க வெயில காய வச்சாலோ துவைக்க துவைக்கவோ இந்த துணி வந்து மங்கி போயிடும் அதுதான் இதோடைய கேட்டோஸ்ட்ரிக் அதான் இதோடைய இயல்பு இப்படி நம்ம சொல்ல போறோம் ஃபேப்ரிக் இஸ் திஸ் ஃபேப்ரிக் இஸ் ப்ரோன் சொல்றதா இருந்தா திஸ் ஸோ ஒரு பொருள் ஒரு நபர் இயல்பாகவே ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பி ப்ரோன் டூ இந்த மாதிரி எல்லாம் வச்சு இருக்கோம் பட் டயர் இருக்குது அது தேஞ்சி போகிறப்போ அது சீக்கிரமாக பஞ்சர் ஆகிடும் அதுதான் வந்து அதோட இயல்பு அப்படி நம்ம சொல்ல போகிறோம் வென் டயர்ஸ் வேர் அ வேன் தே ப்ரோன் டு பங்க்சர்ஸ் இப்படி நம்ம சொல்லலாம் இப்போ இதையே நம்ம வந்து டென் டூ வச்சு சொல்கிறதா இருந்தால் வென் டயர்ஸ் வேர் அ வேன் தன் டு பங்சர் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ பங்க்ஷரை பொறுத்த வரைக்கும் நவுன் ஃபார்ம் அதுதான் வேர்பும் அதுதான் ஸோ அதனாலதான் அப்படி நம்ம சொல்றோம் ஸோ ஒன்று வென்டையர்ஸ் வேறவே தேர் ப்ரோ டு பங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வென்டயர்ஸ் வேறவே அப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இடங்கள் சொல்லுவோம் தாழ்வான பகுதிகளாக இருந்துச்சுன்னா அங்க வந்து நிறைய தண்ணி வந்து சேர்ந்துடும் ஃபிளட்டிங் வந்துடும் அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ லோ லையிங் ஏரியாஸ் ஆர் ப்ரோன் டு ஃபிளட்டிங் லோ லயிங் ஏரியாஸ் ஸோ இந்த வீடியோவில் நாம பி ப்ரோன் டூ அண்ட் டென் டூ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் மீனிங் வைஸ் ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஸ்ட்ரக்சர்ல தான் அந்த சின்ன சின்ன டிஃபரென்சஸ் இருக்கு ஸோ அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்